வணக்கம். பட்டணம் வில்லேஜ் ஃபுட் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மட்டன் பிரியாணி. அரை கிலோ மட்டன், அரை கிலோ சீரக சம்பாரிசி எடுத்து ஊற வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறமா 20 கிராம் இஞ்சி, 1 20 பல்லு பூண்டு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 பிரிஞ்சி இலை, 3 அன்னாசிப்பூ, 1 ஜாவத்ரி, 2 கிராம்பு, 1 துண்டுப்பட்டை, 1 மராத்தி மொக்கு, மீடியம் சைஸ் தக்காளி 2, பெரிய வெங்காயம் 2, 2 பச்சை மிளகாய், 1/2 ஸ்பூன் சோம்பு, 5 முந்திரி, 3 ஏலக்காய், பிரியாணி மசாலா, 1 கைப்பிடி புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி. இப்போ பிரியாணி பண்ணுறதுக்கு 1 தேக்சா வச்சுருக்கிறேன். இதில் நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது கூட 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய். பெரிய சைஸில் 2 வெங்காயம் எடுத்துருக்கிறேன். வெங்காயம் அதிகமாக போட்டோன்னா பிரியாணி நல்லாயிருக்கும். 2 பிரிஞ்சி இலை, 1 மராத்தி மொக்கு, 1 துண்டுப்பட்டை, 1 ஜாவத்ரி, 2 கிராம்பு, அதுக்கப்புறம் அன்னாசிப்பூ. இது நல்லா எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது எடுத்து வச்சுருந்த இஞ்சி, பூண்டு, சோம்பு, இது அரைச்சது 4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது கூட எடுத்து வச்சிருந்த புதினா, கொத்தமல்லி இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். அதுக்கப்புறமா எடுத்து வச்சிருந்த 2 தக்காளி கழுவிட்டு கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கிறேன். இந்த தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு 2-3 நிமிஷம் மூடி வச்சோம்னா நல்லா மசிஞ்சிடும் தக்காளி இந்த மாதிரி. இதுக்கப்புறம் எடுத்து வச்சுருந்த மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், பிரியாணி மசாலா, இந்த பிரியாணிக்கு தேவையான பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். இதையெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடணும். இந்த மிளகாய்த்தூளோட பச்சை வாசனை போயிடுச்சு. இதுக்கப்புறமா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருந்த மட்டனை சேர்த்துக்கலாம். இந்த மசாலா கூட மட்டனை நல்லா கலந்து விட்டுட்டு 10 நிமிஷம் மூடி வைக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகணும் இந்த மசாலா கூட. மிதமான தீயில் வச்சு 10 நிமிஷம் மூடி வைக்கலாம். இடையில நம்ம வந்து அடிப்பிடிக்காத மாதிரி பார்த்துக்கணும். இப்ப
இப்போ பார்த்தீங்கன்னா மட்டன் வந்து பீஸ் எல்லாம் தனித்தனியாக வந்துருச்சு. இப்போ இந்த மட்டன் வேகிறதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். 2 டம்ளர் தண்ணி எடுத்துருக்குறேன். பிரியாணி அரிசி எடுத்த அதே டம்ளரில் 2 டம்ளர் தண்ணி இப்போ நான் ஊற்றுறேன். தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். சிம்லேயே வச்சு வேக வைக்கலாம். அது வெந்துட்டுருக்கட்டும். இப்போது எடுத்து வச்சுருந்த முந்திரி, ஏலக்காய் இதை சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மட்டன் நல்லா 10 நிமிஷம் நல்லா பாயில் ஆகிடுச்சு. இது கூட நம்ம அரைச்சி வச்ச ஏலக்காய் முந்திரி இதை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மட்டன்லேயே கிரேவி இருக்குது. இந்த டைமில் நம்ம அரிசி பாயில் பண்ணுறதுக்கு சுடுதண்ணி வச்சுருந்தேன். இதில் வந்து 1.5 டம்ளர் சுடுதண்ணி ஊற்றுறேன். 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி. கிரேவிலேயே 1/2 டம்ளர் இருக்குது, அதனால் 3 டம்ளர் ஊற்றுறேன். சுடுதண்ணி வச்சுருந்தேன், அதை வந்து அளந்து ஊற்றிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்குது. இந்த டைமில் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். அரை மணி நேரம் ஊற வச்ச சீரக சம்பா அரிசி. இந்த அரிசியை நல்லா கலந்து விட்டுட்டு 1-5 நிமிஷம் மூடி வைக்கலாம் சிம்லேயே வச்சு. அஞ்சு நிமிஷத்துக்கு மேலேயே இருக்கும். இப்போ இதுக்கு மேலே நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு இந்த அரிசியெல்லாம் ஈவன் பண்ணிவிட்டு மூடி வச்சு ஒரு யூஸ் பண்ணாத பழைய தோசைக்கல்லு அதை வச்சு, அது சிம்மில் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த தோசைக்கல்லை வச்சு அது மேலே நம்ம பிரியாணி பாத்திரத்தை வச்சு மூடி வச்சிடலாம். இப்போது இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணியிருக்கிறேன், நல்லா கொதிக்குது. அந்த தண்ணியை எடுத்து பிரியாணி பாத்திரத்து மேலே வச்சு அந்த தண்ணியும் நல்லா மூடி வச்சிடலாம். இப்போது இதே மாதிரி 1/2 மணி நேரம் சிம்மிலேயே வச்சு 1/2 மணி நேரம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். உதிரி உதிரியான மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ பரிமாறிடலாம். நம்ம அடுப்பில் செய்கிற மாதிரி இருந்ததுன்னா பிரியாணி பண்ணிட்டு அந்த அடுப்பு கறியை வந்து தட்டத்து மேலே போட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக தம்மாயிடும், சூப்பராக இருக்கும். ஆனால் நம்ம அதை பண்ண முடியாதுங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதே சுவையில் தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சிக்கன் கிரேவி.
வெங்காயம் போட்ட தயிர் பச்சடி. கம கம வாசனையோட மட்டன் பிரியாணி தயாராகிடுச்சு. நான் இப்போ சாப்பிட்டு பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.